நாங்கள் இன்று சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ரெண்டு தேக்கரண்டி பயத்தம்பருப்பு வறுத்தது, ஒரு கப் அரிசி, ஒரு கப் வெள்ளம், தேவைக்கேற்ற கஜு. அரிசியையும் பயரையும் நன்றாக கழுவி ரெண்டு மூன்று தண்ணியில் போட்டும் கழுவி எடுத்த பிறகு கொதித்த தண்ணியில் தண்ணீர் போட வேண்டும். அரிசி போட்டதும் அகப்பியால் கிளறிவிடவும் விட்டுட்டு அவிய அரிசியை அவிஞ்ச பதம் வேறையும் நசுச்சு பார்க்கணும். அரிசியை அவிஞ்சிட்டு தோணு கையால் அமுத்தி பார்க்க தெரியும் அரிசியை அவிஞ்சிட்டு. அதன் பிறகு இந்த பதம் வந்தவுடன் காக்க தேங்காய்ப்பு திருவிய தேங்காய்ப்பு போட்டு நல்லா கிளறி விடவும் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை போட்டு கா கப் தண்ணி விட்டு கரையும் மேரை கொதிக்க விடாமல் சுடு தண்ணியை சர்க்கரை கரையும் மேரை பதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை கரைந்து இருக்க வேண்டும். மண் இருக்கும் நல்ல வேளையாக மண் இருக்கும். வேறொரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு கா கப் தண்ணி விட்டு நன்றாக கரைய விட வேண்டும். கரைந்ததும் பதம் பார்க்க தேவையில்லை, கரைந்தால் போதும். அரிசி அவிந்த பாத்திரத்தில் வடிகட்டி அதனால் விட வேண்டும் தண்ணியை, சக்கரை தண்ணியை. தண்ணியை விட்டுட்டு அகப்பியல் நல்லா கிளறி
சர்க்கரை எல்லாரும் கிளற மாதிரி கிளறணும், எல்லா கிளறு விடணும். அடியில் வகப்பையால் வச்சு கிளற வேண்டும். அதன் பின்பு கஜி பிளம்ஸும் சேர்த்து அதுக்கு போட்டு நல்லா கிளறணும். அகப்பையால் அடி வரைக்கும் கிளறணும். அடியை அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒரு தேக்கரண்டி நெய் விடலாம் இந்த பதத்தில். ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் கண்டி நெய் அடுப்பு குறைக்கி வைக்கிறோம். இந்த நேரம் அடுப்பு குறைக்கும் அடி பிடிக்கிற மாதிரி. இந்த பதம் வந்தவன் அடுப்பை நிப்பாட்டி பரிமாறி உணவு பொங்கல் சாப்பிடலாம். இந்த பொங்கல் பிடித்திருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தரவன். நன்றி, வணக்கம்.